அந்நிய பாஷை எதற்காக, தீர்த்த தரிசனம் எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்குமே தெரியும். வியாக்கியானம் செய்கிற வரம் எதற்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். சுகமளிக்கிற வரம், அற்புதங்களை செய்கிற வரம், போதிக்கிற வரம். ஸோ இப்படி ஒவ்வொரு வரத்தையும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், வித்தியாசம் வித்தியாசமான இந்த வரங்களுடைய உபயோகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்குமே தெரியும். நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இந்த அந்நிய பாஷை அப்படிங்கிறதுனால ஒரு உபயோகமுமே இல்லை, அது பேசுறவங்களுக்கும் புரிகிறது கிடையாது, கேட்கிறவங்களுக்கும் புரிகிறது கிடையாது, வியாக்கியானம் பண்ணுகிற அந்த வரம் இல்லைன்னு சொன்னால், அப்படி இல்லைன்னு சொன்னால், வியாக்கியானம் பண்ணுகிற அந்த நபர் இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த வரத்திற்கான யூஸே இல்லை, இது எதுக்கு தான் இதை உபயோகப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுகிறவர்கள் இருக்கிறாங்க. அந்த வரத்தை ரொம்ப கம்மியாக யோசிச்சுட்டு இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு காரியத்தை மனதில் வைத்து கொள்ளுங்கள், எதுவுமே பிரயோஜனம் இல்லாத ஒன்றை, யூஸ் இல்லாத ஒன்றை, உபயோகமே இல்லாத ஒன்றை, எதற்கும் பிரயோஜனமே படாத ஒரு காரியத்தை தேவன் ஒரு வரமாக, ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக, இந்த தீர்க்க தரிசனம், போதிக்கிறது, வியாக்கியானம் செய்கிறது, சுகம் அளிக்கிறது, அற்புதம் செய்கிறது, ஸோ இது மாதிரியான வரங்களோடு சேர்த்து ஒரு பெரிய கிஃப்டாக அவர் தரணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னால் அவர் கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் அதை குறித்த ஒரு தெளிவான அறிவோ இல்லை அதை குறித்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை அப்படிங்கிறதுனாலையோ ஒரு காரியம் பிரயோஜனம் அற்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தள்ளிவிடவே முடியாது. முதலாவதாக இந்த அந்நிய பாஷையை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், தேவன் சொல்கிறாரு கடைசி நாட்களிலே நான் அவர்களோட கூட என்ன பண்ணுவேன், அந்நிய பாஷையிலும் பரியாச உதடுகளிலும் அவர்களோட கூட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் எப்பொழுது நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மேல் வீட்டறையிலே இவர்கள் 120 பேர் வெயிட் பண்ணுறாங்க. அப்போது தேவன் அக்னிமயமான நாவுகளினாலே அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமருகிறார். அப்பொழுது இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அந்நிய பாஷையிலே தேவனை புகழ்ந்து அங்கே பேச தொடங்குகிறார்கள். அப்போது இந்த அந்நிய பாஷையிலே இவர்கள் பேசுகிறதை கேட்ட மற்ற ஜனங்களெல்லாம் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரமிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது பேதுரு எழுந்து பேச தொடங்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதுமான இதை தேவன் பொழிந்தருளினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போது தேவ ஆவியானவர் வரும்பொழுது ரெண்டு விதத்திலே எங்கள் வருகிறானா, மற்றவர்கள் காணத்தக்கதாக, மற்றவர்கள் கேட்கத்தக்கதாக. அப்போ மற்றவர்கள் எதை கேட்டு வந்து அங்கே நம்பினாங்க அப்படின்னு சொன்னா, இவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இந்த படிக்காதவர்களும் இந்த அதாவது அந்த அரமேய மொழியை தவிர வேற எதுலையுமே அவர்களுக்கு பயிற்சி இல்லை, அப்படிப்பட்ட கல்லாத நபர்கள் இவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இங்கே பேசுகிறதை கேட்டு தான் இவர்களெல்லாம் உடனே என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க. இது என்னடா இப்படி சரளமாக இவர்கள் எப்படி பேசுகிறாங்க, நம்மளுடைய ஜென்ம பாஷையிலே இவர்களெல்லாம் பேசுகிறத, தேவனை துதிக்கிறதெல்லாம் நம்ம கேட்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களெல்லாம் அரண்டு போயிட்டாங்க. இதே காரியம் கொர்நேலியோட வீட்டிலே தேவன் புறஜாதிகளின் மேலே இறங்கி வரும்பொழுதும் இதே காரியம் நடக்கிறது. உடனே அவர்கள் ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை அவர்கள் பேச தொடங்குகிறார்கள். அது மட்டும் இல்ல, அப்போஸ்தலர்கள் பவுல் எங்கெல்லாம் போய் அவர்கள் மேலே கை வைக்கிறாரோ, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள், அந்நிய பாஷையிலே அவர்கள் பேசினார்கள் அப்படிங்கிறத நம்ம அங்க வாசிக்க முடியும். அப்போ பெரும்பாலும் ஆவியானவர் வந்துட்டாரு அப்படிங்கிறதை அவர்கள் அந்நிய பாஷையின் அவர்கள் பேச தொடங்குவதன் மூலமாக அவங்க நிரூபிக்கிறார்கள். அந்நிய பாஷையிலே பேசுகிறது மட்டும்தான் ஆவியானவருடைய அடையாளம் என்பது இல்லை. இதற்காக ஏற்கனவே ஒரு தெளிவான காணொளி வெளியிட்டாயிற்று, அதை பார்த்து நீங்கள் தெளிவடைந்து கொள்ளலாம். ஆனா தேவ ஆவியானவரின் ஒரு குறியீடாக அவர் வந்துட்டாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக அந்நிய பாஷையை அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்குமே தேவன் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ பயனுள்ளான ஒரு விஷயத்தை தேவன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்து இருக்கிறது இல்லையா? நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்நிய பாஷையை வந்து யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு பவுலே சொல்லிட்டாரு. 1 கொரிந்தியர் 14 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயத்தை அவர் சொல்றாரு. அதாவது தீர்க்க தரிசன நாடுங்கள், அன்பை நாடுங்கள், அதே ஞான வரங்களை நாடுங்கள், அதெல்லாம் வந்து பெரிய ஒரு விஷயம். ஆனால் அந்நிய பாஷையை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், நீங்கள் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ரீதியிலே அவங்க போடப்பட்டிருக்கிறதாக இவர்கள் அர்த்தம் பண்ணிக்கிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்நிய பாஷைங்கிறது தேவையில்லைங்க, அந்நிய பாஷையில் சபையில் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே தெளிவாக பவுல் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்நிய பாஷை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, அதை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படி தனக்கும் தேவனுக்கும் இடையே ரகசியங்களை பேசுகிறான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது கொடுக்கப்பட்டிருக்கிற பெரும்பாலான வரங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இது சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய விஷயத்தை தேவ ஆவியானவர் செய்கிறார்.
போதிக்கிறது அடுத்தவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படியாக நம்மையும் நம்மளும் கற்றுக்கொள்கிறோம். இது மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது இது மற்றவர்களை நெறிப்படுத்துகிற வழிப்படுத்துகிற ஒரு வழிமுறை. அதே மாதிரி அற்புதங்களை செய்கிறது, சுகம் அளிக்கிற வரம், ஸோ இது போன்ற எல்லாமே மற்றவர்களுக்கு உபயோகப்படுகிற ஒரு விதமான வரங்கள். ஆனால் இதிலே தனக்கென்று பக்தி விருத்தி உண்டாக்கும்படியாக அந்த குறிப்பிட்ட நபர் பக்தி விருத்தி அடையும்படியாக தேவன் உபயோகப்படுத்துகிற ஒரு வரம் தான் அந்நிய பாஷையின் வரம் என்பது. அப்போ இது அந்த பேசுகிற நபருக்கே ஒண்ணுமே தெரியாட்டி கூட அவனுடைய ஆவி என்ன பண்ணுது, ஆவியானவரோட கூட இணைந்து பல விண்ணப்பங்களை பரலோகத்திற்கு ஏறெடுக்கிறது. ஸோ அது அவனுக்கு தெரியாட்டியும் கூட அது ரகசியங்களை தேவனோடைய கூட பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்லுகிறார். ஸோ அதனாலே அவர் அங்கு குறிப்பிடுகிற விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த மனிதன் அதை வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரத்தையும் தனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேவ ஆவியானவரத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை அப்படி அவனுக்கு வியாக்கியானம் பண்ணுகிற வரம் இல்லை, அல்லது அவன் பேசுகிற அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணக்கூடிய நபர் யாரும் பக்கத்துல இல்லை அப்படின்னு சொன்னா, சபையிலே அப்படி பேச தேவையில்லை. சபையில பேசாதீங்க, நீங்க வீட்டிலே தனியாக இருக்கும் பொழுது நீங்க எத்தனை மணிக்கணக்கு வேண்டுமானாலும் நீங்களும் தேவனும் உறவாடும் பொழுது தனித்து நீங்கள் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அங்க அவர் சொல்கிற ஆலோசனையே தவிர, அதற்காக அந்நிய பாஷைங்கிற வரமே தேவையில்லை, அந்நிய பாஷைங்கிறதே நீங்க பேசவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க ஆலோசனையே கொடுக்கல. இன்னொரு இடத்துல சொல்கிறார், உங்களை காட்டிலும் நான் அநேக பாஷைகளை பேசுகிறேன், அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ அவருக்கும் அந்நிய பாஷை வந்து வரம் இருக்கிறது, அவரும் அதை வந்து உபயோகப்படுத்துகிறார், அதை அவர் தன்னுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக அவர் உபயோகப்படுத்துகிறார். இங்க அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வியாக்கியானம் பண்ணுகிற வரம் இல்லைன்னா தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், இல்லை அதற்கு பிறகும் கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்னா தனிமையிலே அந்த அந்நிய பாஷை வரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய சபையிலே நீங்கள் கூடி இருக்கும் பொழுது கூச்சல் குழப்பங்களோட கூட நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வேற வேற பாஷையில கத்திட்டு இருந்தீங்கன்னு சொன்னா புதிதாக வருகிற விசுவாசி அதை பார்த்துட்டு இது என்ன ஒரு பைத்தியக்கார கூட்டத்துக்குள்ள நான் வந்துட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்காதபடிக்கு அந்த மாதிரியான விஷயத்தை செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை சொல்றாரு. இது நம்ம ஆவிக்குரிய சபை தலைவர்களுக்கு இன்றைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான ஆலோசனை இதுதான். ஏன்னு சொன்னா நிறைய இடங்களிலே இவர்களுக்கு வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டேன்றாங்க, ஆராதனை செய்கிறதற்கான இடத்தை அவர்கள் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒருவேளை சொந்த இடமாக இருந்தால் கூட அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எதற்காக கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர்கள் இந்த மாதிரி அடுத்தவர்களை தொந்தரவு பண்ணி சத்தமாக நாங்கள் ஆராதிக்கிறோம், விடுதலையாக நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான வேலைகளிலே இவர்கள் ஈடுபடுவது. ரெண்டாவது, பெரும்பாலும் அங்க வந்துதான் என்ன பண்ணுவாங்க, நீங்க விடுதலையா அந்நிய பாஷையில பேசி தேவனோட கூட ஐக்கியமாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ புரியாத பாஷையிலே இவர்கள் இந்த மாதிரியான விஷயத்தை அவர்கள் செய்யும் பொழுது அதை கேட்கிற மற்றவர்களுக்கு அது விகற்பமாக தோணும், அவர்கள் எதிர்ப்பார்கள். ஸோ இதனாலதான் பவுல் இங்க கொடுக்கிற ஆலோசனை என்னன்னு சொன்னா, வியாக்கியானம் பண்ணுகிற நபர் இல்லை அப்படின்னு சொன்னா மொத்தமாக இப்படி கூச்சல் குழப்பம் எல்லாம் போட்டுட்டு இருக்காம நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க அவங்க வீட்டுல அதை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியாக, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே நீங்கள் ரகசியம் பேசுகிற நபராக இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா இன்றைக்கு அதெல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு வேணும்னே இது மாதிரியான காரியத்தை வீணாக என்கரேஜ் பண்ணி மொத்தமா எல்லாத்தையும் என்ன பண்றது, கத்த விடுகிறது. அது வந்து என்ன பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்றது கண்டிப்பாக அவர்களுக்கும் புரிய போகிறது இல்லை, மற்றவர்களுக்கும் அது வந்து எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறது இல்லை. இது கால விரயம் நேர விரயம் அப்படிங்கிறதுனாலதான் பவுல் அப்படிப்பட்ட ஆலோசனையை அங்கு கொடுக்கிறார். ஸோ இதை ஆவிக்குரிய சபை தலைவர்கள் குறிப்பெடுத்து கொண்டு இதை தங்களுடைய சபையிலே கடைபிடித்தார்கள் அப்படின்னு சொன்னா இது எல்லோருக்குமே பிரயோஜனம் உள்ள ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இதை வைத்துக் கொண்டு எந்த ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலையையும் நீங்கள் தயவு செய்து சீர்தூக்கி பார்க்காதீர்கள். ஏன் சொன்னா இதை வைத்துக் கொண்டு அத அவர் வந்து அந்நிய பாஷையிலே பேசுகிறாரா, பேசினா தான் இவர் வந்து ஆவியானவரை பெற்றிருக்கிறார், பேசலைன்னா இவர் வேற ஒரு மாதிரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரையும் அலட்சியப்படுத்தி விட முடியாது, அல்லது யாரையும் இவர் அன்னை பாஷையில பேசுகிறதுனால மிகப்பெரிய மகான் என்று நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாடவும் முடியாது. ஏன் சொன்னா இப்படிப்பட்ட வரங்கள் அப்படிங்கிறது தேவ ஆவியானவராலே அருளப்படுகிற ஒரு சிறு அடையாளமாக இருக்கிறதே ஒழிய இதுவே அவர்களுடைய பக்திக்கு சான்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளவே முடியாது. வியாக்கியானம் பண்ணுகிற வரமுடையவர்கள் நீங்கள் பொது வெளியிலே இப்படிப்பட்ட அன்னிய பாஷை வரத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி நீங்க வியாக்கியானமும் செய்யலாம், நீங்க அந்நிய பாஷையிலையும் பேசலாம்,
அதே போல பவுல் சொல்கிற ஆலோசனை என்னன்னு சொன்னா, ஒவ்வொருத்தரா பேசுங்க, வியாக்கியானம் பண்ணுகிற நபர் இருந்தார்னா நீங்கள் சொல்கிற அந்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்துல இருந்து அவர் தெளிவை பெற்று அதை சொல்லுவதற்கு ஏதுவாக இருக்கும். அப்படியே ரொம்ப பேர் வந்து பேச வேணாம், ஒன்று ரெண்டு பேர் பேசி அடங்கினால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை வியாக்கியானம் பண்ணுகிற நபரோ இல்லை வியாக்கியானம் பண்ணுகிற வரமோ இல்லைன்னா அதை தனிமையிலே நீங்கள் உபயோகப்படுத்துங்கள் அப்படிங்கிறது தான் பவுல் சொல்கிற ஆலோசனை. அது எல்லோருக்குமே மிகச் சிறந்ததாக இருக்கும், அதனால அதை நீங்கள் அப்படியே கடைபிடித்தால் நலமாக இருக்கும். இன்னும் ஒரு சிலர் அந்நிய பாஷை அப்படிங்கிறது நம்ம நிறைய ஃபாரின் லாங்குவேஜஸ் கற்றுக்கிட்டு அதை பேசுகிறது தான் அந்நிய பாஷை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது கிடையாது. ஏன்னு சொன்னால், அப்படி ஒருவேளை இவர்கள் பல பாஷைகளை தெரிந்தவர்களாக ஏற்கனவே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், தேவ ஆவியானவர் பொழிந்தரில் போட்டபோது இவர் மற்றவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே தேவனை புகழும் பொழுது அவர்கள் ஆச்சரியப்பட்டிருக்கவே மாட்டாங்க. இவங்க என்ன இப்படி எல்லாம் பேசுகிறாங்க, இவங்க இவ்வளோ கிளியராக வேற வேற லாங்குவேஜ் பேசுகிறாங்களே, இவர்கள் படிக்காதவங்களா இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல கொர்நேலியின் வீட்டில் இருக்கிறவங்களும் தேவாவியானவர் வந்த உடனே அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அதே போல எப்பெல்லாம் அப்போஸ்தலர்கள் பவுலெல்லாம் கையை வச்சாங்களோ அப்போ அவர்களுக்கு பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டால் அந்நிய பாஷை அவர்கள் பேசினார்கள் என்று எழுதி இருக்கிறது. அதனால நிறைய பேர் இதை வந்து நம்பாதவர்களும் இருக்கிறார்கள், அவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அந்நிய பாஷை என்கிற வரம் அவரின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. அதனால ஒருவேளை உங்களுக்கு அந்த வரம் அளிக்கப்பட்டிருந்தால் அதை வந்து நீங்க உங்களுடைய தனிமையிலே நீங்கள் தாராளமாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். அது கண்டிப்பாக உங்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாகவே தேவன் கொடுத்திருக்கிறார். ஸோ இது எந்த மாதிரியான நேரங்களிலே இது அதிகமாக உபயோகப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல நேரத்திலே என்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நம்ம ஜெபிக்கிறதுன்னு சொன்னே தெரியாது. சில நேரம் மனம் ரொம்ப பாரமாக இருக்கும், நம்மளுடைய ஓன் லாங்குவேஜில் நம்ம எதையுமே வாயை திறந்து பேசக்கூடிய ஒரு நிலையிலே இருக்க மாட்டோம். ஸோ அப்படிப்பட்ட மன கடினமான சூழ்நிலைகளிலெல்லாம் நீங்கள் அந்நிய பாஷையில் நீங்கள் ஜெபிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய மனம் தானாக லேசாவதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள். அப்போ என்ன பேசுகிறோம், என்ன விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. ஆனால் நம்மளுடைய ஆவி என்ன பண்ணுகிறது, ஆவியானவரோடு இணைந்து பரலோகத்துக்கு அந்த விஷயங்களை ஏறெடுத்து கொண்டே இருக்கிறது. அப்போ போக போக நமக்கு உடனே என்ன ஆயிடும், மன பாரமெல்லாம் குறைஞ்சு ஒரு ரிலாக்ஸான ஒரு மனநிலைக்கு நம்ம வருகிறதை நம்ம உணர முடியும். அதனால அந்நிய பாஷை பேசுகிறதை தடை செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அங்கே குறிப்பிட்டு வைத்திருக்கிறதையும் மனதிலே வைத்து கொள்ளுங்கள். அந்நிய பாஷை தேவையே இல்லை, அந்நிய பாஷை எதற்கு, அந்நிய பாஷை உங்களுக்கே புரியல அப்படிங்கிற மாதிரியாக பலர் சொல்கிற காரியத்தை காதிலே வாங்கி கொள்ளாதிருங்கள். அந்நிய பாஷை என்பது தேவனாலே கொடுக்கப்படுகிறது. அந்நிய பாஷை ரொம்ப அவசியமானது, உங்களுடைய பக்தி விருத்திக்காக தேவன் கொடுப்பது. நீங்கள் தேவனுடைய ரகசியங்களை பேசும்படியாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால அதை ரொம்ப அலட்சியமாக ரொம்ப கம்மியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, எப்பெல்லாம் தேவனுடைய கூட நெருக்கமாக நீங்கள் சேருகிறீர்களோ, எப்பெல்லாம் உங்களுக்கு தேவ ஆவியானவர் உணர்த்துகிறாரோ அப்பெல்லாம் நீங்கள் அதை தயவு செய்து உபயோகப்படுத்துங்கள். தேவன் உங்களை மேலும் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோட கூட இருப்பார்.